இலங்கை மின்சார சபையின் ஏற்பாட்டில் திருகோணமலையில் இன்று வியாழக்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இருள் அகன்று முழு நாட்டிற்கும் ஒளிமயம் எனும் தொனிப்பொருளிலான இந்த கலந்துரையாடல் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மின்வலு மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா, கிழக்கு மாகாண அமைச்சர்களான சி தண்டாயுதபாணி, ஆரியவதி களபதி, பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் தௌபிக், இம்ரான் மகரூஃப், அப்துல்லா மகரூஃப், டாக்டர் அருண சிறிசேன, மாவட்ட அரசாங்க அதிபர் என்ஏஏ புஷ்பகுமார மற்றும் பல அரச அதிகாரிகளும் பங்கேற்றனர். அடிப்படை தேவையான மின்சாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் நாட்டில் வாழும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற முனைப்பில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பொதுமக்கள் தமக்கான விண்ணப்ப படிவங்களை கிராம சேவையாளர்களிடம் பெற்று அதனை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி கேட்கப்பட்டுள்ளனர். ஆரம்ப கட்டணங்கள் எதுவும் அறவிடப்படாமல் தவணை அடிப்படையில் 650 ரூபாய் கொடுப்பனவினை 67 மாதத்திற்கு செலுத்தி அனைவராலும் புதிய மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்ள வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த செயன்முறை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் பொறுப்பு ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். பாதுகாப்பான உயர் தொழில்நுட்பத்தை கொண்டு சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தினூடாக கிழக்கிலுள்ள பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பினை வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.